Hello friends, welcome back to my channel. Innaikuennasamayal. இன்னைக்கு ஒரு வீக் டே vlog தான். இன்னைக்கு வெட்னஸ்டே. ஃபிஷ் வாங்கி உங்களுக்கு ஏதாவது ஃபிஷ்ல சமைச்சு காட்டலாம்னு நினைச்சேன். அப்பாக்கு வந்து கொஞ்சம் கோல்டு ஃபீவர், அதனால எல்லாருக்கும் சேர்த்து கஞ்சி செஞ்சிடலாம் அப்படின்னு. அப்பா உடம்பு சரியில்லாததுனால அம்மா தான் வந்து கடையில் இருக்காங்க. ஸோ அவங்களால சமைக்க முடியாது. அதனால நான் இன்னைக்கு வந்து சரி அவங்களுக்கு கஞ்சி கொஞ்சம் எதமா இருக்கும் அப்படின்னு, இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணியிருக்காம இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சூப்பராக இருக்கும். ஒரு துவையல் வச்சு செஞ்சு காட்டுறேன். அப்புறம் டின்னருக்கு அவங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு ஏதாவது கோதுமை தோசை இல்லைன்னா சப்பாத்தி செய்யணும், அதுக்கு ஏதாவது சைட் டிஷ் பண்ணும்போது காட்டுறேன். சில பேர் வந்து கார்டன் அப்டேட் கேட்டிருந்தீங்க. ஒரு சில காயெல்லாம் வந்து பழுத்து, அதாவது தக்காளி எல்லாம் பழுத்து இருக்கு, அதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. அது முடிச்சுட்டு வந்து நம்ம வந்து சமையல் ஆரம்பிக்கலாம். பால்கனியில் இருந்ததெல்லாம், அந்த கிச்சன் பால்கனியில் இருந்ததெல்லாம் அது எல்லாமே கொண்டு வந்து இங்கே வச்சிட்டோம். அதை இன்னும் எடுத்து ஓரமாக வைக்கணும், அதை ஆர்கனைஸ் பண்ணல. மாடியில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் நாங்கள் அப்படியே விட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வீரெல்லாம் விட்டுடுச்சுல. ஸோ வந்து அந்த வெதர் கோட் டைல்ஸ் போடுவாங்கள்ல, அது போட்டு கொஞ்சம் கார்டனுக்கு வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. ஆக்சுவலி வீடு கட்டும் போதே சொன்னாங்க, பட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகுங்கிறதுனால அப்போ எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால வேண்டான்னு விட்டுருந்தோம். பட் இப்போ இது இப்படி இருக்கிறது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். வெண்டைக்காய் ஆக்சுவலி நான் நிறைய பறிச்சிட்டேன். இந்த ஒரு வெண்டைக்காய் மட்டும் நான் விதைக்கு விட்டுருக்கேன். ஏன்னா வெண்டைக்காய் வெதை பேக்கெட் வந்து காணும், அதை மட்டும் காணும் எங்கன்னு தெரியல. ஸோ அதனால இதிலிருந்து விதை எடுக்கலாம் அப்படின்னு. இது வந்து கேப்சிக்கம். கேப்சிக்கமில் பூ வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இது வரைக்கும் ஏதோ காய்ச்ச மாதிரி தெரியல, ஏன் தெரியல. அப்புறம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதில் ஒரே ஒரு மாதுளை பழம் இருந்துச்சு. அனில் வந்து அதை சாப்பிட்ருச்சு, பாதி சாப்பிட்ருச்சு, அதனால பாதி எடுத்து அதுக்கே அங்கே போட்டுட்டேன் நான். அப்புறம் ஓ, இந்த தக்காளியையும் அனில் கடிச்சிருக்கு, இப்போ தான் நான் கவனிக்கிறேன். ஆக்சுவலி உட்காந்துட்டு இருந்துச்சு தக்காளி பக்கத்தில் ஒரு 2 days முன்னாடி. சரி, அது பழுக்கிற ஸ்டேஜ், அதனால் உட்காந்துருக்கு அப்படின்னு நான் நினச்சேன், நான் அதை கவனிக்கல. அப்புறம் இந்த இது கவர் போட்டு வச்சேன் மறைச்சு. பட் இந்த சைடு கொஞ்சமாக கடிச்சிருக்கு, எனக்கு வெயிலில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நீ பாருங்க. ஸோ இப்போ அதை கட் பண்ணிடலாம் நம்ம. அது போக ஃபிக்கு அதெல்லாம் அப்படியே இருக்கு, எல்லா செடியும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. நம்ம கொய்யா செடியில் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இது போக இங்கே பாருங்க, பன்னீர் ரோஸ். இதுதான் வந்து அந்த கவர்மெண்ட் நர்சரியில் வாங்கினேன். ஸோ நிறைய நாள் ஆச்சு ஆக்சுவலி இதெல்லாம் வளர்றதுக்கு பூக்குறதுக்கு. ஸோ அழகாக வந்து பன்னீர் ரோஸ் பூத்துருக்கு. அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய், இது கொஞ்சம் வித்தியாசமான கத்திரிக்காவாக இருக்கு. அதாவது குண்டு கத்திரிக்காவா இல்லை நீட்டு கத்திரிக்காவான்னு தெரியல. ஸோ இது எப்போ முத்தி இருக்கு, எப்போ வந்து கட் பண்ணணும்னு எனக்கு தெரியல, அதனால நான் இப்போ கட் பண்ணிடுறேன். இதையும் அந்த தக்காளியும் கட் பண்ணிடலாம். அப்புறம் கிரேப்ஸ் செடி பாருங்க, நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளவும் பறிச்சுட்டு வந்தேன். இது முத்திருச்சா என்னன்னு தெரியல, எனக்கு என்னமோ முத்திருச்சுன்னு தான் தோணுது. தக்காளி அண்ணில் வேலையை காமிச்சிட்டாரு. அப்புறம் பச்சை மிளகாய் நிறைய வளருது. சில பேர் கேட்டிருந்தீங்க பச்சை மிளகாய் எப்படி வளர்க்குறீங்கன்னு. நான் கடையில் வாங்கின பச்சை மிளகாயோட சீட் தான் போட்டேன். அது நல்ல பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன், நல்லா வளருது. நம்ம கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே நான் என்னெல்லாம் ஊற வச்சிருக்கேன் அப்படின்னு காமிச்சிடுறேன். கஞ்சிக்கு வந்து 2 glass அரிசி, நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல, அதை நல்லா கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1 glass கருப்பு உளுந்து, அதையும் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். 1 glass பச்சை பயிறு. இது வந்து உளுந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, கேர்ள்ஸுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது, இடுப்பு வந்து ஸ்ட்ராங் ஆகும்னு சொல்லுவாங்க. முக்கியமாக பீரியட்ஸ் டைம்லலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த கஞ்சி வந்து 1 நாளைக்கு 3 days நீங்கள் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா, இல்லைனா கிட்டத்தட்ட அந்த டேட் வரும்போது நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு சின்ன டிப் கொடுக்கலான்னு நினச்சேன். இந்த கல் வந்து வெள்ளையாக இருக்கும். ஒரு வீடியோவில் யூஸ் பண்ணியிருந்ததை பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் ஒரு டிப் கொடுத்துருந்தாங்க, என்ன தேய்ச்சி வைங்கக்கா கருப்பாக இருக்கும் அப்படின்னு. ஒரு முறை தான் என்ன தேய்ச்சேன், அதோட லுக்கே மாறிடுச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட கல் இது மாதிரி வெள்ளையாக இருக்குது, அம்மியோ ஓரளோ அப்படி வெள்ளையாக இருக்குது கருப்பாகணும்னா என்ன தேய்ச்சி வைங்க. லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 முக்கியமான ப்ராடக்ட் வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து கேமிசோல், அப்புறம் இது வந்து நம்ம சாரீ ஷேப்வேர் அப்படின்னு. இது ரெண்டுமே வந்து நான் கூப்பன் பைட்ஸ் மூலியமாக ஷையவேல தான் வாங்கினேன். ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் சொல்லிடுறேன், இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனாலவே நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட்ஸ் சூஸ் பண்ணேன். நானுமே யூஸ் பண்ணி பார்த்தேன், நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ உங்களோட ஷேர் பண்ணால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த கேமிசோல் பார்த்தீங்கன்னா இது இங்கே வந்து எலாஸ்டிக் இருக்குது. ஸோ நமக்கு பெல்லி ஃபேட் இருக்குது, இல்லை சைடில் வந்து அன்வான்ட் மசில் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரிம்மாக தெரியணும், இப்போ ஏதாவது ட்ரெஸ் போடும்போது ட்ரிம்மாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறது,
மசில் இருக்கிறது இல்ல பெல்லி ஃபேட் இருக்கிறது எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அது ஒரு கஷ்டம் கிடையாது, அது ஒரு அசிங்கம் எல்லாம் கிடையாது. குழந்தை பெத்த எல்லாருக்குமே அது இருக்கும். பட் கண்டிப்பா வந்து நம்ம கான்ஃபிடென்டா இருக்காது. ஒரு சில ட்ரெஸ் போடும்போது பெல்லி ஃபேட் தெரியும் போது கான்ஃபிடென்டா ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனா அதை வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. முடிஞ்ச அளவு டயட்ல கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா டயட்ல இருந்தாலுமே நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு என்ன சொல்றது, பெருசா ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்றவங்க வேணா ஸ்லிம் அண்ட் ட்ரிம்மா மெயின்டைன் ஆகலாம். ஆனா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பா அது கொஞ்சம் கஷ்டம் தான், ஹானஸ்டா சொல்றோம்னா. ஸோ கண்டிப்பா கொஞ்சம் பெல்லி ஃபேட்லாம் தெரியும். அப்ப ஏதாவது நல்லா டைட்டா ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ட்ரிம்மா தெரியணும் அப்படின்னா இந்த கேமிசோல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நார்மலா உள்ள நம்ம ஸ்லிப் போடுவோம்ல அதே மாதிரி தான். ஆனா இங்க வந்து உங்களுக்கு டைட் எலாஸ்டிக் இருக்கும். ஸோ இதை நீங்கள் போடும்போது நல்லா வந்து மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகும். நார்மல் ட்ரெஸ்ஸு தான், ஆனால் என்னென்னா எலாஸ்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த பெல்லி ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகிடும். உங்களுக்கு இங்கே வந்து கப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரா யூஸ் பண்ணாமல் இதை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆடா எதுவுமே தெரியாது. இல்லை உங்களுக்கு இது வேண்டானா, ரெண்டு சைடுமே வந்து ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, ஓகேங்களா. இது வந்து 500 சம்திங். நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து கீழே சப்டைட்டில்ஸில் கொடுக்குறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இதில் ஆனால் ஒயிட் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. ப்ளஸ் நான் வாங்கினது வந்து ஸ்மால் சைஸ். ஸோ அப் டு ஒரு பஸ்ட் வந்து ஒரு 34-36 சைஸ் இருக்கிற வரைக்கும் இது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலேனா கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த சாரீ ஷேப்வேர். நம்ம என்னதான் சாரீ கட்டினாலுமே வந்து கீழே வந்து இப்போ சரியாக கட்ட தெரியல. இப்போ சாரீ பர்ஃபெக்டாக கட்ட தெரியறவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி டைட் பண்ணி அப்படிலாம் கட்டுவாங்க. இப்போ பிகினர்ஸ் இல்லை சாரீ சரியாக கட்ட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த சாரீ ஷேப்வேர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நார்மல் இன்ஸ்கர்ட் போடுறத விட இந்த ஷேப்வேர் போடும்போது நம்ம ஸ்ட்ரக்சர்டாக தெரியும். அப்படி கட்டும்போது சாரீ கட்டும்போது நல்ல ஷேப்பாக இருக்கும். ஸோ இது நீங்கள் எப்படி சைஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 700 அப்ராக்சிமேட்டாக. இது வந்து நீங்கள் சைஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து மெஷர் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களோட இடுப்புக்கு கீழே ஒரு டேப் வச்சு மெஷர் பண்ணுங்கள். கிளியராக சென்டிமீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, நான் வந்து மீடியம் சைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே ஃபஸ்ட்டு நான் ஆன்லைனில் இதை பார்க்கும்போதெல்லாம் எப்படி சைஸ் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்கும். பட் அதில் அந்த சைஸ் சார்ட்டில் கிளியராக எங்கே மெஷர் பண்ணணும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா அந்த சென்டிமீட்டர்ஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த சென்டிமீட்டர்லேருந்து இந்த சென்டிமீட்டர் வரைக்கும் ஸ்மால், இதில் வந்து மீடியம் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இதை ஆக்சுவலி போட்டு பார்த்துட்டு உண்மையாகவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதாவது இப்போ இந்த கேமிசோல் போட்டதுக்கப்புறமா பெல்லி ஃபேட் தெரியவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். லைட்டாக பம்ப் இருக்கும், ஆனால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. சாரீ ஷேப் வேறும் அப்படி தான். போட்டதுமே கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. நமக்கு இறுக்கி பிடிச்ச மாதிரி இல்லை. எங்கள் கால் தடுக்கிடுமோன்னு யோசிப்போம்ல, டைட்டாக இருந்துச்சுன்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா சைடில் வந்து ஸ்லிட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆர்டர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி கூப்பன் பைட்ஸில் தான் வாங்கினேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து சைனப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோ இல்லை கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைனப் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து 25 ரூபீஸ் சைனப் போனஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சைனப் பண்ணும்போது ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைனப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உள்ளே போனதுமே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். அங்கே வந்து ஷையவே மட்டும் இல்லை, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஷையவேல ஆர்டர் பண்ணதுனால சொல்கிறேன். ஷையவேன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா ஆஃபர்ஸும் வரும். அதில் கெட் டீல் போயிட்டு உங்களுக்கு என்ன டீல் வேணுமோ, ப்ரா வந்து 2 வாங்கினா 3 ஃப்ரீ அப்படிலாம் இருக்குது. அப்புறம் இதில் நைட் ட்ரெஸ் எல்லாத்தையுமே நிறைய எக்கச்சக்கமாக ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கெட் டீலில் போயிட்டு என்ன சைஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங் ஆப்ஷனும் இருக்குது, சிஓடி ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு பே பண்ண விருப்பம் இல்லை, அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சிஓடி கூட கொடுத்துக்கலாம். ஸோ கூப்பன் பைட்ஸ் உள்ளே போயிட்டு அக்கௌண்ட் பேஜ் போயிட்டு ஓவர்வியூ பேஜ், அதில் வந்து பெய்ட் கேஷ்பேக் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கேஷ்பேக் அமௌண்ட் வந்திருக்கோ அதில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து 400 ரூபீஸ் மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா 400 ரூபீஸ் உங்களுக்கு கேஷ்பேக் வரும். ஆனால் இதுக்கு வந்து 48 டேஸ்லேருந்து 90 டேஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா தான் கேஷ்பேக் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி நான் கூப்பன் பைட்ஸ் பற்றி பேசும்போது நான் சொல்லியிருப்பேன் டைம் ஃப்ரேம். ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல கிரெடிட் ஆகுமா இல்லையான்னு. பட் எனக்கு வந்து ஆஃப்டர் த டைம் பீரியட் எனக்கு வந்து ஒரு 80 டேஸ்க்கு அப்புறம் நினைக்கிறேன் கிரெடிட் ஆகிடுச்சு. ஆனால் என்னென்னா 500 ரூபீஸ் உங்கள் அக்கௌண்ட்டில், அதாவது கூப்பன் பைட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து சேரணும். அப்போ வந்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த 500 ரூபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து எந்த அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு வந்து கேஷாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ வாங்க கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு கம்ப்யூட்டர் ரொம்ப ஈஸி. அதை அடுப்பில் வச்சிடலாம் நம்ம. ஸோ முதல்ல சாப்பாட்டுக்கு அந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன், நல்லா சூடாகட்டும். கூடவே நான் இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன்னா வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் வந்து உரிச்சிட்ருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா உளுந்து வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்.
சோ இத மூடி வச்சு ஒரு 10 ல இருந்து 15 minutes அது வேகட்டும். அதுக்கு அப்புறமா அரிசி எல்லாம் சேர்த்துக்கலாம். 10 minutes ஆயிடுச்சு. இப்ப அரிசியும் பச்சை பயறும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க, கசப்பா இருக்கும். இப்ப இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுமே நம்ம வந்து உரிச்சு வச்சிருக்க சாம்பார் வெங்காயமும் பூண்டும் நல்லா கழுவி சேர்த்துக்க போறேன். இப்ப இங்க வந்து நைட் டின்னருக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போறேன். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். ஹஸ்பண்ட் வந்து தேங்காய் திருவி கொடுத்தாங்க. எனக்கு இது மாதிரி தேங்காய் பார்த்தா சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். எத்தனை பேர் இதே மாதிரி தேங்காய் சாப்பிட்டுட்டே இருப்பீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் இங்க வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், 2 வெங்காயம், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை வச்சிருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். அது வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ்ல வெந்துடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி அது உள்ள வேகிறதுக்கு போட்டிருக்கேன். இது வரைக்கும் அப்படி ட்ரை பண்ணதில்லை. சரி, இன்னைக்கு அப்படியே வேலை முடிஞ்சிருமேனு போட்டுட்டேன். இப்போ கஞ்சில வந்து நம்ம உரிச்சு வச்சிருக்க வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்துல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே சப்பாத்தி மாவும் பிசைஞ்சிட்டு இருக்கேன், அதுக்கும் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு நல்லா வேகட்டும். எங்க போறீங்க செல்லு? ஹாய் செல்லு. இங்க வந்து ஹாய் செல்லு. எல்லாருக்கும் ஹாய் செல்லு. எவ்வளவு நாள் ஆச்சு பாப்பா. ஹாய். எங்க போறீங்க? சரி, இப்படி தெரியாது, நீ அங்க வந்து நில்லு. என்ன சொல்லி சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்னது. பெயிண்டிங். ஓகே, யார் பண்ணா, எதுக்கு பண்ணீங்க? டின்டு வந்து நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து மூசாலாங் கூட்டு போறாங்களாம், அப்படிதானே செல்லும்? சொல்லு, எங்க போறீங்க? மூசாண்டுக்கு. தக்காளி நல்லா வெந்துருச்சு, தேவையான மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், அதாவது தனியா தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவாயிடும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க, அப்ப நமக்கு திக் கிரேவி கிடைக்கும். மசாலா ஆனா தான் சாப்பிட முடியும் சப்பாத்திக்கு. சப்பாத்தி இப்படி இருக்காது, இது குழம்பு. சில டேட்ஸ் ஃபுல்லா சாப்பிட்டியா? கூடவே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிற. கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் பாத்துக்கோங்க. இப்ப இந்த மசாலா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்ல இருக்கட்டும். அப்ப கொஞ்சம் திக் ஆகும். உருளைக்கிழங்குல பச்சை பட்டாணியில எல்லாம் மசாலா நல்லா இறங்கும். இப்ப வந்து நம்ம சட்னியும் அரைச்சிடலாம், கஞ்சிக்கு தேவையான சட்னி. ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நிலச்சிடலாம். ஒரு 3 சாம்பார் வெங்காயம். நீ எந்திரிச்சுவா, நீ விளையாடிட்டுல இருக்க. கொஞ்சமா புளி,
ஒரு டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு கையளவு தேங்காய். இதெல்லாம் நல்லா மிக்சியில வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து துவையல் மாதிரி அரைச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க துவையலுக்கு. கஞ்சில வந்து நீங்க போட்டு உப்பு போட்டு கூட வேக வைக்கலாம், இல்ல சாப்பிடும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா காரமா புளிப்பா இருக்கு. இப்ப இந்த உருளைக்கிழங்கு மசாலா ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. அது போட போறீங்களா? ஓகே சரி. அப்புறம் இங்க முட்டை வந்து வேக வச்சிருக்கேன் உங்களுக்கு ஈவினிங் பசிக்கும் போது சாப்பிடுறதுக்கு ஸ்நாக்ஸுக்கு. கஞ்சோ ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிரலாம். பின்ன பாப்பாக்கு தரம வேற யாருக்கு தரணும்? துவையல் ரெடி ஆயிடுச்சு, அப்புறம் கஞ்சி அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கேன் குடிக்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது பிரஷர் குக்கர்லயும் வைக்கலாம். பாப்பாவை காட்டணும், அது வரேன் செல்லும். ஸோ ப்ரெஷர் குக்கரில் வச்சா ஒரு ரெண்டு மூணு நாலு விசில்ல வந்து ரெடி ஆகிடும். அப்பாவுக்கு ப்ரெஷர் குக்கரில் செய்கிறது பிடிக்காது, அதனால நான் இப்படி செஞ்சுருக்கேன். இந்த தண்ணி காலியாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். பொட்டேட்டோ மசாலா இது சூப்பராக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து சூப்பரான சைட் டிஷ். சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள் டென்ட்டு ட்ரெஸ் எங்கே போட்டு வச்சுருக்க செல்லும்? டென்ட்டு என்ன பண்ணுற? என்னது சமைக்கிறியா? என்ன சமைக்கிற செல்லோ? சூப்பர் டிண்டு, அம்மாக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் கூட. எனக்கு உண்மையா ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி சுட போறேன் உங்களுக்கு டின்னர் கட்ட. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி, அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா. இது வந்து ஈவினிங் சாப்பிட முட்டை கொதறி வச்சிருக்கேன். ஈவினிங் வந்து பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு முட்டையும் டேட்ஸும். நாலு முட்டையும் உங்கள் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. என் தம்பி சொல்லியிருக்கேன்ல, அவனுக்கு ரெண்டு, இங்கே ஒரு எலி ஒரு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கு. லடி தங்க, ஸோ தம்பிக்கு ரெண்டு, ஹஸ்பண்ட்க்கு ரெண்டு. இந்த துவையல் வந்து ரூபன் கேட்டாங்களாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு, அதனால எக்ஸ்ட்ரா பேக் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. ஸோ டின்னர் மட்டும் ரெடி. லஞ்செல்லாம் இப்போ லஞ்ச் வந்து இப்போ வீட்டில் சாப்பிட்டே கிளம்பிடுவாங்க. செம்மையா வேர்த்துட்டேன், எனக்கு பயங்கர டயர்டேன்னு தெரியல. அப்புறம் நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெம்பாயிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. நான் நிறைய நாள் ஆச்சு இந்த டயலாக் வந்து வீடியோல சொல்லி. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட பாக்குறது வரைக்கும் பாய்.